கம் பேக் டு அனதர் விலாக் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே எந்திரிச்சு இந்த சைடில் நிற்கிது பாருங்கள், வண்டி எல்லா வண்டியும் கழுகி முடித்து ஒரு கையாக அப்படியே வந்து இந்த மரத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் பார்த்தேன். என்ன ப்ரோ டிங்கரிங்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது நம்ம இந்த மரத்துடைய கொப்புகள்லாம் வந்து கீழே தொங்கி கிடக்கும் பாருங்கள், அதை எல்லாத்தையும் வந்து நல்லா அழகாக நேக்காக சூப்பராக வெட்டி, அதாவது அந்த எல்லாத்தையும் ஆமாம் வெட்டி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வெளில போட்டு அப்படியே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் மன்சூர் வந்தாப்புல போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு போயிட்டு இப்போ குளிச்சுட்டு இருந்தேன். அதோட ஃபோன் வந்துச்சு மைதருக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். மைதருக்கு போகிறேன். போயிட்டு அங்கே ஒரு பிக்கப் நம்ம எப்பயுமே போவோம் இல்லையா? அங்கே போயிட்டு அவங்கள எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். கைஸ் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ரொட்டீனாக வீடியோ லைஃபு, சாரி வீடியோ சொல்லிட்டேன், லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியலை. அதுவும் இல்லாமல் ஏன் பேசும்போது கொணட்டுறீங்க, கொணட்டாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எங்கெங்கே கொணட்டுறேன்? நம்மளுடைய பேச்சே அப்படி தான் இருக்குது, நார்மலாக தான் நான் பேசுகிறேன். நான் எங்கே கொணட்டுறேன்? கொணட்டிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எல்லாம் சரி, ஓகே, ரைட்டு. நீங்கள் உங்களுடைய கமாண்டுகளை நீங்கள் நமக்கு அள்ளி தெளிக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம வந்து கரெக்டான பதிலை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து கொணட்டாமல் சினுக்காமல் சினுட்டாமல் நான் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? அப்படியே நான் ஃப்ரண்ட் கேமரா போட்டு நான் உங்களுக்கு அப்புறமா நான் பேசி கேட்டுறேன், சரிங்களா? அப்படி பேசுனா தான் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னும் காலையில் நான் சாப்பிடல. மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்க 10:30 ஆகிடுச்சு. இனிமேல் போயிட்டு வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நேராக வீட்டுக்கு வர்றாங்களா இல்லை வேறு எங்கேயும் கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ண சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அங்கே வந்து நம்ம ஹமீது பாய் வந்து ஊருக்கு போயிருக்காரு. அவர் இன்னும் வரலை போல் ஊரில் இருந்து. அவர் எப்போ வருவாரோ அப்போ தான் வந்து நமக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அவர் வந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வீட்டில் என்னமோ தெரியல, செய்யது அப்படின்னு சொன்னாலே செய்யதான், ஆ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? லைஃபு எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. எதை நோக்கி பயணமாக போனாலும் சிறப்பான முறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் ஆசை, எல்லாருக்குமே ஆசை. தொடர்ந்து தண்ணியை குடிங்க நல்லா. ஹியூமிடிட்டிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா 76-78 அப்படி போய்கிட்டு இருக்குது. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 76 இருக்குது, பகலில் வந்து பார்த்திங்கனாக்கா 80 கூட போகுது போல். அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி வந்து இருக்குது. இது எவையாக கண்டுபிடிச்சது ஹியூமிடிட்டின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புழுக்கம் வந்து இயற்கை, அது இயற்கையுடைய இது. அதை நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அதை கடந்து தான் நம்ம போகணும். அப்படி ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லோரும் அமைந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறது, நான் தெரியப்படுத்திக்கிறேங்க, சரிங்களா? சரி, அப்படியே நம்ம வந்து ரிவேரா சிக்னல்லேருந்து அப்படியே நேராக போய்கிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரயான் ரோட்டை பிடிச்சி எஜுகேஷன் சிட்டி ரோடும் இந்த சைடில் தான் இருக்குது. சைடில் ரேடார் இதுக்கெல்லாம் பார்த்திங்க, அதை பார்த்திங்களா நேராக போகுது ஒரு ரேடாரு. அதுதான் மொபைல்லாம் கையில் வச்சுட்டு நம்ம பேசிட்டு போகணும் அப்படின்னாக்கா அடித்து நமக்கு ஒரு முக்காலஃபை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க 500 ரியாலில். ஸோ அதை நம்ம வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கிட்ட ஆகும். பேங்க் ரேட்டு வந்து 23ங்க, தங்க ரேட்டு வந்து 277. ஸோ இது வரைக்கும் நமக்கு அப்டேட் வரல, நேற்று உள்ள அப்டேட்டில் தான் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. நைட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன், லாஸ்ட்டாக வந்து எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். என்ன வந்து சொல்கிறது? இப்போ நான் உங்கள்கிட்ட அப்படிலாம் நான் வந்து இழுக்க மாட்டேன். கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கியூபிசி கத்தார் விசா சென்டர் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம், இல்லை கத்தாரில் இது இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கத்தாருக்கு வரும்போது நம்ம கியூபிசி போட்டு வருவோம் இல்லையா? அந்த கியூபிசிலேயே வந்து நீங்கள் கத்தாருக்கு ஓட்டுநராக வர்றீங்க அப்படின்னாக்கா, அதாவது டிரைவராக வர்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இங்கே வந்துட்டுனா வந்து கண் பரிசோதனையெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம போக்குவரத்து துறை வந்து அந்த கியூபிசி கத்தார் விசா சென்டரோட கனெக்டிங்கில் இருக்கிறதுனால அதில் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேராக மெடிக்கலு ஃபிங்கரிங்கு அப்புறம் வந்து இந்த கண் பரிசோதனைங்க எல்லாத்தையும் இந்தியாவுக்குள்ளேயே முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் பங்களாதேஷில் இருக்கீங்க இல்லை இதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்தந்த நாட்டில் அந்தந்த கியூபிசி இருங்க அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து நேராக டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே லைசன்ஸ் எடுத்து அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு அப்படியே ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இங்கேயும் வந்து நம்ம கண் பரிசோதனை வைக்கணுமா அப்படி இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கூட நான் வந்து ஸ்கை தமிழ் இதில் வந்து பார்த்துருந்தேன், ஸ்கை தமிழ் மீடியா அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை நான் பார்த்துருந்தேன்.
ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கை தமிழ் மீடியாவையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலையும் வந்து கத்தாரை பற்றி நிறையா அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக கியூ தமிழ் ரேடியோ அவங்களும் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்டாக்லேயும் இருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க, யூடியூப்லேயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சோசியல் மீடியாவில் இருக்காங்களான்னு என்னென்னு தெரியல, நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கிடைச்ச தகவல்களை நான் உங்களுக்கு பரிமாறுறேன். நீங்கள் அவங்களுடைய இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி கைஸ், நான் வந்து அப்படியே மைதருக்கு போயிட்டு வரலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், பாருங்கள். அடுத்து வந்து ஒர்க் விசாலாம் வந்து நிறையா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம ஷார்ட் வீடியோவையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருங்க. ஷார்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு மிஸ் பண்ணாதீங்க, அதுலேயும் நிறையா அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோவை பார்த்து ஒரு தொடர்பு இல்லாமல், ஒரு கால் இல்லாமல், எந்த ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸை மட்டுமே பார்த்து இங்கே கத்தாருக்கும் வந்து இன்டர்வியூ, அதாவது இந்தியாவில் இருக்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அப்படியே கத்தாருக்கு வந்து இப்போ கம்பெனியில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஒர்க்குங்களா போயிருக்கவங்க, இப்படி நிறையா இதிலலாம் இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறேன் உங்களுக்கு. அதுபோக அப்புறம் வந்து பேங்க் மூலமா பேங்க்கில் வேலைக்கு நம்ம வரலாமா, அதுக்கு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கத்தாரில் இருக்கிறது கத்தார் இஸ்லாமிக் பேங்க் இருக்குது, அதாவது QIB, கத்தார் இஸ்லாமிக் கத்தார் இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் பேங்க் இருக்குது, QIIP, QNP இருக்குது, ரயான் பேங்க் இருக்குது, துகான் பேங்கு இருக்குது. இதெல்லாம் வந்து அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு வேகன்சி இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்தாப்பில் அதில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் எடுத்து நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்ற ஜாப்பு அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியை விடாதீங்க. இப்போ நமக்கு வந்து நிறையா நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம சொல்கிற தகவல்களை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூகுளில் போயிட்டு பாருங்கள் கத்தாரில் வந்து எத்தனை பேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று சர்ச் பண்ணுங்கள், அத்தனை பேங்க் வரும். அதில் உங்களுக்கு எந்த பேங்கு பிடிச்சிருக்கோ அந்த பேங்கில் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய அதுகள்லாம் கிடைக்கும். இப்போ கத்தாரில் வந்து எது ப்ரோ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, எது ப்ரோ இந்த பேங்கு கவர்மெண்ட் பேங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா QNP, கத்தார் நேஷ்னல் பேங்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேலரி இதுகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும். எல்லா பேங்க்லேயும் கிடைக்கும், பட் அது வந்து QNPன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ கத்தார் ஏர்வேஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கத்தாரில் மட்டும்தான் அந்த பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கத்தாரில் இருக்குது, ஓமானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்புறம் குவைத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த நாட்டுகளில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதோ அந்த நாட்டுகளில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி போகலாம் கைஸ். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த அஸ்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை டிரைவராக இருக்கீங்க, இல்லை வந்து இந்த ரோடு இதில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறையா வேகன்சி நிறையா இது இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய ஆஃபீஸ் ஒர்க்குகள் தான். நீங்கள் இந்த சேலரி இதுகள்லாம் வந்து டிலே ஆகாதாங்க இதாகலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். அவங்களாம் வந்து கரெக்டான டயத்தில் எக்ஸாக்ட்லியாக வந்து அந்த டேட் வந்து கரெக்டாக அவங்களுக்கு சம்பளத்தை வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரயானை வந்து ரீச் ஆகிட்டேன், அப்படி நேரம் வந்து மைதருக்கு அடித்து பிடிச்சி போயிட வேண்டியதான், ஓகேங்களா. மைதரில் போயிட்டு பார்ப்போம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்க்கணும், சரியா? ஓகே கைஸ். கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர் கார்கோவுக்கு தாங்க வந்திருக்கிறேன். நமக்கு ஜெர்மனியில் இருந்து கார்கோ வந்திருக்குது. துருக்கிக்கு போனாங்க, அப்படி ஜெர்மனிக்கு போயிட்டாங்க போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏர் கார்கோவுக்கு வந்தேன். அந்த கார்கோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்திருக்கிறேன். நான் அப்போதையே வர வேண்டியது, ஒரு 6 மணிக்குள்ளே நான் வர வேண்டியது,
ஆனால் வந்து வர முடியாமல் போச்சு. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம முதலாளி வந்து நம்ம முதலாளி அம்மாவுடைய ஐடி கார்டு இருக்கு பாருங்க, கத்தர் ஐடி, அது தர்றதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. சரி, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு கையில் கிடச்சிச்சு. அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு சர்ன்னு நேராக கத்தார் ஏர்காருக்கும் வந்தாச்சு. ஸோ எனக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தார் ஏர்காருக்கும் ரெண்டு இல்லை பேசஞ்சர் ஃப்ளைட்டு தான் இருக்குது, கார்கோ ஃப்ளைட் இல்லை, இனிமேல் வரும். இந்த கார்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து 48 hours. அந்த 48 hours நம்ம போய் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 48 hours ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய பொருள் மட்டும்தான் வந்து கிடக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, நிறையா பொருட்கள் வந்து கிடக்கு. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டது. இப்போ நீங்கள் கத்தாருக்கு ஹவுஸ் டிரைவராக வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இது பண்ணிங்கன்னா பையன் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கரெக்டாக அந்த 48 hours நீங்கள் போயிருங்க, அந்த மெசேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டேன் ஏர்காருக்கு, இனிமேல் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா உள்ளே அலௌடு கிடையாது, வெளியில் மட்டும்தான் அலௌடு, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க உள்ளே போகலாம். அப்படியே கைஸ், இப்போ நான் உள்ளே போனேங்க, சர 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 சரச்சு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ நான் வந்து நேராக கேட்டுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே போனேன். நான் போனவுடனே வந்து பார்த்தேன், எனக்கு வந்து கிரீன் ஸ்டாம்ப் தான் அடிச்சிருந்தாங்க. அப்பாடா, இன்றைக்கி சீக்கிரத்தில் முடிஞ்சிருந்தா அப்படின்னு நினச்சி தான் போனேன். அதே மாதிரியே முடிஞ்சு. என்ன கிரீன் ஸ்டாம்பு ரெட் ஸ்டாம்பு, அதாவது ஸ்டாம்பிங்கில் ரெண்டு இருக்குதுங்க, கிரீன் ஒன்று இருக்குது, ரெட்டு இருக்குது. ஸோ இந்த க்ரீனு இந்த ரெட்டு இருக்குது பாருங்கள். ரெட்டு அப்படின்னாக்கா மெனுவலாக போயிட்டு ரீ எக்ஸ்ரே பண்ணணும் திங்ஸ் எல்லாத்தையுமே. ரீ எக்ஸ்ரேனா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வரும்போதே எக்ஸ்ரே பண்ணுவாங்க, அது போக நம்மளை முன்னாடி வச்சு மறுபடிக்கும் ரீ எக்ஸ்ரே பண்ணுவாங்க. அதுக்குள்ளே என்ன ஜாமான் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து ஜாமானாக அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த சொன்னோம்னாக்கா ஓகே, பிரித்து பார்ப்பாங்க. டவுட் இருந்துச்சுன்னா அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓகே, பேக் பண்ணி அப்படியே அனுப்பி விட்ருவாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அங்கே வந்து கிரீன் ஸ்டாம்ப் அடித்து நம்ம திருப்பி கஸ்டம்ஸுக்கு வந்து, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் வந்து 20 rial நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும், பர்சனல் எத்திக்ஸுக்கு மட்டும், சரிங்களா? அதாவது வீட்டு சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு மட்டும் 20 rial. கம்பெனி இந்த மாதிரி வண்டிகள் இருக்கு பாருங்க, இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம 20 rial பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கத்தரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மெயின். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது எவ்வளவு, எனக்கு வந்து 136 kg. ஸோ 136 kg 451 rupees 60 paise வந்து எனக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த காசை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட் பாஸ் எடுக்கணும். கேட் பாஸையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வந்துட வேண்டியதான் கைஸ் வண்டிக்கு. இப்போ நான் வந்து கேட்டுக்குள்ளே போய் திங்ஸை பிக்கப் பண்ணிக்கிட்டு போகணும். எனக்கு கேட் நம்பர் 21. ஸோ எப்பயும் மொபைல் நம்பர் கேட்பாங்க, இப்போ மொபைல் நம்பர்லாம் கேட்கல, டக்கு 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 டக்குன்னு போட்டு முடிச்சு கொடுத்துட்டாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கேட்டுக்கில் போகும்போது நம்மளுடைய வண்டியோடைய ஹிஸ்தி மாறும், அதாவது ஆர்சி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் கத்தர் ஐடி, இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து உள்ளே போகிறது மாதிரியே இருக்கு. பாப்பா பாப்பா, கொஞ்சம் நேரம் வெளில நிற்க முடிலங்க பாருங்கள், எந்த அளவுக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வேர்வை வேர்க்குதுங்க, பயங்கரமாக வேர்க்குது. ஐயோ பாருங்க, அங்கே போனோம்னா தான் அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நம்ம போக வேண்டியது. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஏசி தான் இருக்குது, குழு 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 குழுன்னு இருக்குது, அந்த இடத்துல போய் நின்றாலே நல்லாயிருக்கும். சரி கேஸ், இப்போ நான் வந்து அந்த என்னுடைய எஸ்டிமாரா லைசன்ஸு ஐடி இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அப்படியே போவோம் உள்ளக்கவான்.